கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் யாருக்காக? நமக்காக, உங்களுக்காக. இப்ப இன்னைக்கு எடுத்துக்கிட்டா டிவி நிகழ்ச்சியில மற்ற நிகழ்ச்சியில பார்த்தா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டது போல ரத்தம் எல்லாம் வடிஞ்சி அப்படி காட்டுறாங்க. இது வந்து சரியான ஒரு அனுபவம் கிடையாது, அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆண்டவர் அவருடைய பாடு மரணத்தை நாம் இருதயத்தில் கண்ணில் பார்த்துல. சிலர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், சிலுவையில் ரத்தமாக வடி அழுவாங்க, அப்புறம் அடுத்த நேரம் மறந்துடுவாங்க. நம்முடைய உள்ளத்தில் தியானிக்கணும் சிலுவையின் அன்பை, நம்முடைய இருதயத்தில் தியானிக்கணும். மொழிய கண்ணினால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ கண்கள் கண் காட்சியில் பார்த்து அழுவதல்ல, அது அதோடு முடிஞ்சுவோம். ஆனால் சிலுவையின் அன்பை நாம் இருதயத்தில் தியானிக்கணும், அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலுவையிலே அறையப்பட்டது யாருக்காக? நமக்காக. அன்றைக்கு அறையப்பட்டார், மரித்த இன்றைக்கு நமக்கு என்ன? அப்படி கேட்கக்கூடாது. இந்த சர்வலோகத்தின் பாவங்களையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அதுல நம்முடைய பாவங்களையும் ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டாச்சு, ஆனா மறுபடியும் மறுபடியும் சிலுவையில் அறையப்படக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார், ஆனா மீண்டும் மீண்டும் என்ன செய்யக்கூடாது? சிலுவையில் நாம் இன்றைக்கு ஒரு பாவத்தை செய்துட்டா மறுபடியும் சிலுவையில் ஆணி அடிக்கிறோம், அந்த நிலை வரக்கூடாது. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த பாவம் மறுபடியும் நமக்குள்ள வராமல் பாதுகாப்புதான் ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு, அடின்னு சொன்னாரு. முதல்ல அடிச்சான், தண்ணி வந்தது. ரெண்டாவது என்ன சொன்னாரு? பேசு. இவன் கோபத்தில் அடிச்சிட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு முறை, கண்மலை ஆகிய கிறிஸ்து ஒரு முறை தான் சிலுவையில் அறையப்படணும். ரெண்டாவது முறை அடித்ததுனால தான் அங்கே தான் இவன் கீழ்ப்படியில் மோசே, அதனால தான் நீ கானானுக்குள்ள போக முடியாதுன்றார். சில வேளையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டம் துன்பம் பாடுகள் வரும் பொழுது, உபத்திரம் வரும் பொழுது நம்மால் பேச முடியல, ஜெபிக்க முடியல, அடித்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு சிலுவையில் பாடு சகித்தது போல நாம் சகிக்க வேண்டும். அவர் அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சிலுவை சகித்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது உங்க வாழ்க்கையில. எல்லா விசுவாசிகளுக்கும் இன்னும் பிரசங்கம் பண்ணதுக்கு ஆசையா இருக்கு. இப்ப விட்டா நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிடுவாங்க, ஒரு மணி நேரம் கூட பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஆனா உங்க வாழ்க்கையே பிரசங்கமா மாறணும். உங்க வாழ்க்கை ஜீவியம் பிரசங்கமாக மாறணும். உங்க ஜீவியத்தை பார்த்து மற்றவங்க ரட்சிக்கப்படணும். சிலுவையின் அன்பை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். அனுதின ஜீவியத்திலே அதை காட்ட வேண்டும், அப்பதான் மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார்ல. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க.
ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னை சந்தித்தார், ரட்சித்தார், நான் செய்ய வேண்டியது என்ன, அதை செய்து முடித்தாத்தான் சந்தோஷமா நம்முடைய ஓட்டத்தை முடிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி சீசர்கள்லாம் பின்வாங்கிட்டாங்க, பேதர் பிரதான அப்போஸ்தலம் மறுதளிச்சிட்டான், பேதர் ஆலயம் என்று ஒன்று அங்கே இருக்கு எருசலேமில், அதில் என்னன்னா சேவல் வைத்திருக்கு, அந்த ஆலயத்துக்கு மேலே சேவல் கூப்புறவு மாதிரி வெட்டிட்டான் பேதர் ஆலயத்தில். அவனுடைய வாழ்க்கையில் அவன் மறித்து மறைந்து போனால் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கானே, ஆனாலும் அவன் செய்த காரியம் இன்னமும் அநேகருக்கு அது இடரலாக இருக்கிறது அல்லவா. யூதாசு கூடவே இருந்தான், பணத்துக்காக யூதாசு என்ன செய்தான், 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துக்கிட்டு பிறகு மனஸ்தாபப்படுறான், ஒரு பின்னால மனஸ்தாபப்பட்டு சில பாவத்தை துணிகரமாக செய்வாங்க, பிறகு கடைசியில் அறிக்கை செய்வாங்க. அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கல, பேதர்வு கிடைத்ததையும் மனத்தா உண்மையாக மனத்தாப்பட்டான். அவன் யார்கிட்ட போய் அறிக்கை செய்கிறான், பிரதான ஆசாரியன்ட்ட போய் அறிக்கை செய்ய மன்னிப்பு கிடைக்கல. அதனால தான் அவன் குடல் வெடித்து செத்தான் என்று இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், அதுதான் நம்முடைய குறிக்கோள். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நரகத்தில் இருக்க அந்த வேதனைக்கு தப்ப வேண்டும், பாதாளத்தின் வேதனைக்கு தப்ப வேண்டும், நியாய தீர்ப்புக்கு தப்ப வேண்டும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும், அதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ரட்சிக்கப்பட்டேன், ஞானசானம் பெற்றேன், பரிசுத்தாவிப்பட்டேன், ஆராய்ந்து அது போதாது. ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து கடைசியில் சிலுவையிலிருந்து ஆத்தும் ஆதாயம் பண்ணுறார் பாருங்க. நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. தனித்தனியாக சந்திக்கிறார், தனித்தால் ஊழியம் செய்யணும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்க. வாழ்க்கை எத்தனை வருடத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க எத்தனை வருஷம் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களை வைத்திருக்கிறார், யோசித்து பார்க்கணும். எதுக்காக? ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணும், ஊழியம் செய்யணும். அதான் தேவனுடைய திட்டம். உங்களை குறித்து நீங்க ஜெபம் பண்ணிக்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இத்தனை வருஷம் என்ன உயிரோடு வைத்திருக்கிறீரே, அதுக்கு என்னுடைய நோக்கம் என்ன? நம்ம ரொம்ப நாள் இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம், ரைட். ஆனா இத்தனை வருஷம் இந்த உலகத்துல ஒன்ன வைத்திருக்கிறார் உயிரோடு சுகத்தோடு பலத்தோடு, ஆனா ஆண்டவருக்காக நீ என்ன செய்தா? எத்தனை ஆத்மாதாயம் பண்ணிருக்கா? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கா? ஆத்மாதாயம் பண்ணி சபையில கொண்டு இல்ல, ஆத்மாக்களை இடர பண்ணிருக்கியா? யோசித்து பாரு. மற்றவர்கள் இடறி போவதற்கு நீ காரணமாக இருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையை பிரசங்கமாக மாறணும், உன் ஜீவியம் பிரசங்கமாக மாறணும், உன்னுடைய ஜீவியம் மாறணும், சுவாவங்கள் மாறணும். அது எப்பொழுதுன்னா இயேசுவின் அன்பை, சிலுவையின் அன்பை நீ தியானிக்கும் போது, அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் வைத்து தியானம் பண்ணும்போது ஜீவியம் மாறும், சுவாபம் மாறும். யோசித்து பாரு, உன்னுடைய ஜீவியம் முழுவதும் மாற்றப்பட்டதா? கோபம், வைராக்கியம், கசப்பு, பொறாமை, கோல் சொல்றது, இதெல்லாம் மாறி இருக்கிறதா? இல்லாவிட்டால் எத்தனை வருஷமா பிரசங்கத்தை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், ஒவ்வொருவரும் சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா.
உங்க வாழ்க்கை பிரசகமா மாறணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகாக. பணம் சம்பாதிப்பதல்ல நம்முடைய நோக்கம், பொருளை சேர்ப்பது, நிலத்தை வாங்குவது, வீட்டை கட்டுவது, நகைகளை சேர்த்து வைப்பது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அதுக்காக நீ என்ன செய்கிறா? அல்லேலூயா. இந்த கல்ற தோட்ட வேலையில் அநேகர் உதவி செய்திருக்கிறீங்க. எத்தனை பேர் பிரயாசப்பட்டிருக்காங்க, விசுவாசிகளும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அங்கே வந்து சிலரை நான் கஷ்டப்படுத்தலை, அவங்க வேலைக்கு போய் அவங்க காரியங்களை பார்க்கட்டுன்னு சிலரை சொல்லலை. ஜோயல், ஜவா இவங்க ரெண்டும் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. எத்தனை தடவை கலெக்டரை பார்த்துருக்கு, ஆர்டிஓ பார்த்துருக்கு, டிசியை பார்த்துருக்கு, என்னால் எப்போதும் போக முடியல. ஆனால் அதிகமாக பிரயாசப்பட்டது ஜோயல் இவங்க ரெண்டு பேரும் தான். அதுக்கெல்லாம் பரலோகத்தில் பலன் உண்டு. அதுக்கெல்லாம் ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற நற்கிரியைக்கு பிரதிபலனுக்கு, பாடுகளுக்கு, நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அந்த நாளிலே தந்தருவா. அல்லேலூயா. சபைக்காக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நீங்கள் என்ன பாடு பிரயாசப்படுறீர்கள், அதுக்கெல்லாம் பிரதிபலன் உண்டு. இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தில் பொருள் பணம் இதை சம்பாதித்து வைத்து முடிவிலே நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடாது. பரலோக பேரின்பத்தை இழந்து போகக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கணும். பரபாஸ் என்று ஒரு கள்ளன் இருந்தான், அவன் தான் சிலுவையில் அறையப்படணும். பிலாத்து சொன்ன, நீ பரபாசை விடுதலையாகி பரபாசை சிலுவையில் அறைய இல்லாமல் இவனை விடுதலையாக்கணும். பரபாசை விடுதலையாக்குங்கள். கொள்ளைக்காரன் கொலைக்காரன் அவனை விடுதலையாக்க சொல்றாங்க. இயேசுவை சிலுவையில் அறையும் அறையும். பாருங்க எவ்வளவு பயங்கரமான நிலைமை. இது யார்? யூதர்கள். பிளாத்து எவ்வளவு முயற்சி பண்ணான். அவன் மனைவியை வந்து ஒரு செய்தி சொல்றா, இவரால இந்த நீதிமானால நான் ராத்திரி சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன், அவருக்கு ஒரு தீங்கு செய்ய வேண்டாம். பிளாத்து முழுவதும் பிரயாசப்பட்டான். அதிலிருந்து அவன் விடுதலை ஆவதற்கு தான் ஏறவது கிட்ட அனுப்பினான். ஏறவது மறுபடியும் வேண்டிய அனுப்பிட்டான். அவர் ஒரு குற்றம் காணேன், பிளாத்து ஒரு குற்றமும் காணேன். கையை கழுவிட்டான், பிளாத்து கையை கழுவிட்டான். சரித்திரம் என்ன சொல்லுன்னா, அதுக்கு பிறகு அவன் வாழ்நாள் முழுவதும் ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல மைண்டு சரியாக வேலை செய்யாமல் அவன் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சு கையை கழுவிட்டே இருப்பானான். மூளை வேலை செய்யலை, கையை கழுவிட்டே இருப்பானான். யாரு? பிளாத்து. அவனுடைய வாழ்க்கை முடிவு அப்படி இருந்தது. என்னுடைய பிள்ளைகளே, அவன் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கணும். வாழ்க்கையிலே பூரணராய் அவரை சந்திக்கணும். ஒரு தரம் கைவிடப்பட்டு போகக்கூடாது. ஒரு பாவம், ஒரு ரகசிய பாவம் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்குமானா நீ வருகையில் கைவிடப்பட்டு போவா. தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. நம்முடைய பாவம், நம்முடைய மீறலும் தவறு காயப்பட்டார். தலையில் முள்கிரீடம் காரணம் என்ன? நம்முடைய மூளை தவறான சிந்தனைகளை, தவறான சிந்தனைகள்னால தான் அவர் இந்த தலையில் முள்கிரீடம். 71 கூர்மையான ஆணிகள் தலையில் வைத்து அடிக்கப்பட்ட ரத்தம், சரீரமெல்லாம் ரத்தம், காயங்கள். கடைசியாக
அவன் வந்து போர்ச்சிவன் ஈட்டினால விழாவில் குத்துனான், அங்கிருந்து ரத்தமும் தண்ணி வந்தது. அது எதை காட்டுகிறேன்? ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து தான் ஏவாளை சித்திட்டான். இதே போல இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சரீரத்தில் விழாவில் ஈட்டினால் குத்தப்படும், அங்கிருந்து வந்த ரத்தம் தண்ணீர். இயேசுவின் ரத்தத்தினால இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது, உலகம் எங்கும் சபை கட்டப்பட்டிருக்கு. விழாவிலிருந்து வந்த காயம், அதிலிருந்து வந்த ரத்தம், அப்படி மனமாட்டியாகிய சபை உலகத்தில் வந்திருக்கு. அல்லேலூயா, தோத்திரம். ஆகவே இந்த நாளிலும் அந்த பரவாசு கடைசியில் மனம் திரும்பிட்டான். அவனை விடுதலை ஆக்கின உடனே எப்படி எனக்கு விடுதலை கிடைத்தது? நீ சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்று அவர் அறையப்பட்டார். அப்படியா? எனக்காக அவரை அடிக்கப்பட்டாரு. அவரை நான் பார்க்கணும். நீ வேகமா ஓடி வர்றான், சிலுவேண்டைக்கு ஓடி வர்றான். அதுக்குள்ள இயேசு ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அவன் அப்பொழுதுதான் மனம் திரும்பினான், பரபாசு ரட்சிக்கப்பட்டான். பரபாசு திருடன், கொள்ளைக்காரன், அவனுக்காக இயேசு மரித்தார் என்ற செய்தியை கேட்டபோது அவன் மனம் திரும்பி அவனுடைய பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தான். பரபாஸ் பரபாஸ் சென்ற இடமெல்லாம் பிரசங்கம் பண்றான். கடைசி வரைக்கும் அயராமல் பிரசங்கம் பண்ணினான், ஊழியம் செய்தான், சாட்சி கொடுத்தான், எனக்காக இயேசு மரித்தார், நான் ஒரு கொள்ளைக்காரன் கொலகாரன், என்ன ரட்சிப்பதற்கு அவர் சிலுவையில் மரித்தார். அவன் மனம் திரும்பினான். மரித்த பிறகு அரிமத்தியா ஊரானாகி யோசிப்பு, எல்லாரும் போயிட்டாங்க, ஒருத்தனை இல்லை. அரிமத்தியா ஊரானாகி யோசிப்பு மார்க் எழுதின சுவிசேஷத்திலும் லூக்கா எல்லாத்திலும் இருக்குது. அவன் ஒரு ஆலோசனை சங்கத்தில் முக்கியமானவன், பெரிய ஐஸ்வர்யவான். பிலாத்துவிடத்தில் துணிந்து போய், எல்லாரும் பயந்து போனாங்க, சீசர்கள் பயந்து போனாங்க, ஆனால் இவன் வந்து துணிந்து போனான். துணிந்து போய் பிலாத்துவிடத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை நான் அடக்கம் பண்ணணும், கொடுங்க. அவன் மறுப்பு சொல்ல முடியல. இவன் யாரு? தேவண்டி ராஜ்யம் வர காத்திருந்தவன். அந்தரங்க சீசன், பகிரங்கமாக சீசன்லாம் காணாம போயிட்டான், மறுதளிச்சுட்டு போயிட்டான். ஆனா இவன் அந்தரங்க சீசன் இப்பொழுதுதான் பகிரங்கமாக துணிந்து போய் பிலாத்து இடத்துல சரீரத்தை கேட்டு வாங்கி, அவன் கேட்ட போதும் மறுக்க முடியல, புதிய கல்லறை. அவனுக்காக வெட்டப்பட்டிருந்த அந்த கல்லறையில வெள்ளை துப்பட்டியை சுற்றி அங்கே கொண்டு அடக்கம் பண்ணினான். அப்போதான் நூற்றுக்கு அதிகம் வர்றான். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் பகிரங்கமாக இயேசுவின் சீசர்கள் என்று சாட்சி சொல்லாமல் இருக்கலாம், ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இந்த அறிவத்தியா ஊரான யோசேப்பை போல துணிந்து நில்லு, ஆண்டவருக்காக நில்லு, சத்தியத்துக்காக நில்லு, சாட்சியாக நில்லு, ஆத்தும் ஆதாயம் பண்ணு. அல்லேலூயா. மற்றவளை பாரு, அவன் இப்படி இவன் இப்படி, மற்றவளை பார்த்தல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். சிலுவையில் அடிக்கப்பட்ட நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய கல்வாரி அன்பை தியானிக்கும் போது உங்களுடைய பாவங்கள் மட்டுமல்ல,
நோய்களும் பறந்து போகும். எல்லாரையும் எழுமின்னு கத்துற துதிப்போம். அல்லேலூயா.